அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் ஜெர்மனியில் உள்ள கம் நகரத்தில் உள்ள காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் நிற்கின்றேன். அங்கு இந்த ஆலய ஆதீனகர்த்தா பாஸ்கரகுருக்கள் அவர்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்க உள்ளேன். அது என்ன கேள்வி என்று சொன்னால், இப்பொழுது இந்த ஐரோப்பா நாடுகள்லேயோ அல்லது வெளிநாடுகள்லேயோ வாழ்ந்து வருகின்ற மக்களுக்கு, கூடுதலாக வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் சமயம் முக்கியம், அல்லது எவ்வளவு தூரம் அவர்களை வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த சமயம் உதவி புரிகின்றது என்றதான் என்னுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு தான் அவரிடம் விடை காண உள்ளேன். வாருங்கள், நீங்கள் சேர்ந்து அந்த கேள்விக்குரிய பதிலை விடையை காணலாம். முதல்ல வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு நான் உங்கள்ட்ட சில கேள்விகள் கண்டு பெரிய ஆவலோடு வந்திருக்கிறேன். சரி, நீங்கள் என்ன கேள்விகள் கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நான் முடிஞ்ச அளவு நான் தக்க பதில் உங்களுக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களுக்குமாக அந்த பதிலை தருகின்றேன். மிக்க நன்றி ஐயா. கேள்விக்கு வருவோம். முதல்ல என்னுடைய கேள்வி என்று சொல்லி சொன்னால், இந்த வெளிநாடுகள்லேயோ அல்லது ஐரோப்பா நாடுகள்லேயோ, வெளிநாடுகள் எல்லா இடத்துலேயும் வாழ்கிற தமிழ் மக்கள், வளர்ந்து வர்ற பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது பெற்றோர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இந்த சமயமோ அல்லது கோயில்களோ எவ்வளவு தூரம் அவர்களுக்கு முக்கியமன்றது பற்றி நீங்கள் எனக்கு பதில், அதற்கு பதில் சொல்ல வேணும். ஒரு நிலையில் பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உயர்ந்த நிலையிலேயும் பொதுவான நிலையிலேயும் நாங்கள் நல்ல நிலையில் வர வேண்டும் என்று சொல்லி சொன்னால் எல்லாமேயும் முக்கியம் என்று தான் கருத வேண்டும். இப்போ சில பேர் என்ன நினைக்கின்றார்கள், நான் பஸ்ஸில் போனால் எனக்கு லாரி தேவையில்லை, லாரியில் போனால் எனக்கு கார் தேவையில்லை, அல்லது ஃப்ளைட்டில் போனால் எனக்கு இது ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறார். சரி, எல்லாமே தப்பு தான். என்னால் எங்களுடைய மத வழிபாடுகள் வந்து முதல்ல மத வழிபாடு, அதுவும் ஹிந்து சனாதன தர்ம வழிபாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது வந்து ஒரு பெரும் பாரம்பரியமாக, அது என்னென்னு சொல்லி சொன்னால் பாரம்பரியமான சொன்னால் தனியாக எங்களுடைய தமிழ் மக்களுக்கோ அல்லது எங்களுடைய ஹிந்து மக்களுக்கோவோ எங்களுடைய ரிஷிகள் இதையும் செய்து வைக்கலை. மனிதர்களுக்குன்னு சொல்லி தான் அவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த அத்தனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுர்வேதத்தை தந்திருக்கிறார்கள். தனியாக மதத்தை சொல்லல, ஆயுர்வேதத்தை தந்த முதல் ஆரோக்கியமாக இருந்தால் சொல்கிறார். எங்களோட மந்திரத்திலேயே ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்ய அனுக்கிரக என்று தான் வருது. அப்போ ஆயுர் ரொம்ப முக்கியம். அப்போ ஆயுர்ன்னு சொன்னால் அதுக்கு ஆரோக்கியம் வேணும். அப்போ ஆயுர்வேதத்தை வந்து தன்வந்திரி மகரிஷி தந்துருக்கிறார். மற்றது வந்து அப்போ அது முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, அப்போ நீங்கள் மதம் வேண்டாம்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு இந்து மதம் வேண்டாம், அல்லது நான் சமயமே எனக்கு வேண்டாம். அப்போ நீங்கள் இந்த ஆயுர்வேதத்துக்கு கொண்டு போனீங்கன்னு சொல்லிச்சாலும் நீங்கள் டாக்டர்கிட்டயே போனால் கூட டாக்டர் மாதிரி கடைசியில் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாம் முயற்சி எடுத்தாச்சு, இனி கடவுள் தான் சொல்கிறாங்களா இல்லையா? இந்த வளர்ந்த விஞ்ஞானத்துலேயும் கூட அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், ஒரு கடவுள் இருக்கான்றதில் எந்த மக்களும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் மதம் என்று சொல்கிறது அல்ல, சமயம் என்று சொல்கிறது வந்து ஒரு வழி. அதாவது ஒரு இப்போ நாங்கள் கம்பத்துக்கு போகிறோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஏ வண்ணால் போகலாம், ஏ டூவால் போய் போகலாம், அவரவர்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பாதையால் போகலாம். அந்த பாதை எனக்கு வேணாம்னு சொல்ல முடியாது, இந்த பாதையால் நான் போகிறேன் அந்த பாதை வேணாம் சொல்ல முடியும், அவனுக்கு தேவை. அதே மாதிரி மத வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ஹிந்து மதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இருந்தாலும் சரி, இளைஞர்கள் யுவதிகள் இருந்தாலும் சரி, புரிந்து கொள்ள ஆரையுமே கட்டாயப்படுத்தியது கிடையாது. நீங்களே வீணடிக்கிறீர்கள். ஆயுர்வேதம் வேணாம்னு சொல்ல முடியுமா? மருத்துவம் தேவை. சரி, வேலைக்கு போயிட்டு வரான், நீங்க எல்லாம் எட்டு மத்தியானம் போயிட்டு வரீங்க, ஒரு களைப்பு, அதுக்கு ஒரு சங்கீதம் அல்ல ஒரு நாட்டியம் அல்ல ஒரு ரிலாக்ஸ் வேண்டாம, ஒரு மனதுக்கு அமைதியை கொடுக்கறது, ஒரு சந்தோஷத்தை. அப்ப அதுக்கு சங்கீதத்தை வச்சார்கள், பரதநாட்டியத்தை வச்சார்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கு. சரி, சாப்பாடு வேணாமா? அதுக்கு ஒரு சமையல் கலையை கொண்டு வச்சார்கள். எங்களோட மதத்துல என்ன இல்லைன்னு சொல்லுங்க, நீங்க எதை வேண்டாம் என்று சொல்றதுக்கு? இது முதல் புதிய வேணும் இளைஞர்கள் யுவதிகள். இப்ப என்ன வாழ்க்கை ஓடுதுன்னு சொல்லி சொன்னா அவர்கள் எட்டு மத்தியானம் வேலை செய்தா போதும், எங்கேயாவது சம்பளம் வந்தா சரி, அது பேங்க் கார்டில் கார்டில் காசு எடுத்துனா சரி, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா சரி, மற்ற எதுவுமே தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி பார்த்தா நாங்கள் படுக்கிற படுக்கையுமே தேவையில்லைன்னு தான் போகும். அது ஒரு பகுதி இல்லையா ஐயா? அது ஒரு பகுதி. அதே மாதிரி தான் சமயமும் உங்களுக்கு ஒரு பகுதின்றதை நீங்கள் மறந்து விடக்கூடாதுன்னு சொன்னால்,
இது வந்து உங்களுக்கு நல்வழிக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கள் அதாவது வந்து வளர்ற பிள்ளைகள் ஒரு டீனேஜ் வர்ற பொழுது அவர்களுக்கு திசை தெரியாது, வடக்கு திக்கு போகிறதா தெற்கு திக்கு போகிறதான்னு தெரியாது. அப்போ நாங்கள் வந்து நீ வடக்கு திக்கு போகணும்னா அதை தெற்கு திக்கு போகும் பெற்றோர்கள். நாங்கள் தெற்கு திக்க போக சொல்லி எங்களால் சொல்ல முடியுமா என்றால் சொல்லக்கூடாது, சொல்ல இயலாம். இப்போ அதாவது எங்கள் தரவழி அதாவது பெற்றோர்களுக்கு இப்போ எவ்வளவுதான் சமய அறிவு நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் அந்த அவள் வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் வேலைக்கு போக வேண்டியிருக்கு விசாக்காக நிறைய பிரச்சனைகளாலே அதிலே ஓடுபட்டதில் பிள்ளைகளை இப்போ அவைகளுக்கு தெரிஞ்சால் கூட அதை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல இயலாமல் இருக்குது. சில பிள்ளைகள் தகப்பன் அதாவது பெற்றோர் சொல்கிறத விட இன்னொருத்தர் ஒரு சுவியா சொல்லைகளில் எடுத்துக்கொள்கிறது அதை வழி வழி நடத்துறதெல்லாம் இலகுவாக அதை விரும்பி செய்ய வேணும். இப்போ அதுக்கு தான் நான் கேட்குறேன், இப்படி அவைகளை கொண்டு வரலாம். எந்த ஒரு வீட்டிலையும் பெற்றோர்களுடைய சொல்லு பிள்ளைகள் முழுமையாக கேட்க வேண்டும் யாரும் நம்பக்கூடாது. உண்மைதான், அதுக்காக அந்த பிள்ளைகள் கூடாது தப்பாகவும் நிற்கவும் கூடாது. அது வந்து ஒரு அன்பு பாசத்தினால இந்த பிள்ளைகள் அப்பா தானே சொல்கிற அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு நினைப்போடு தான் எல்லா பிள்ளையும் வளருது. அம்மாவுக்கு என்ன தெரியும் நிறைய பேசுங்க, உனக்கு என்ன தெரியுமென்று கலைக்கிறான்னு கேட்குங்க. அப்புறம் சோத்த வந்து எங்களோட கையெல்லாம் சோத்தையும் சாப்பிடுங்க, பிள்ளைகளுடைய கடமை அது. அது பாசத்தினால ஏண்டா இது எங்கள்ட மட்டுமில்லை, வியாசரான மகாபாரதத்தை எழுதிய வியாசருடைய மகன் சுகர் கூட வியாசருடைய சொல்ல கேட்கலையே. கடைசியா அவர் என்ன சொன்ன போய் ஜனமே என அவரை பார்த்து இன்னொரு ஆள் மூலம் கற்பிக்கப்பட்டாதான் அவர்கள் அதை வழி நடத்துவார்கள். உண்மைதான, சமயம் எந்திரத்துக்கு முக்கியமானதான் உங்களோட மெயின் கேள்வி. என்ன கேட்டால் நானும் வந்து சின்ன வயசுலேருந்து தான் வருகின்றேன், நானும் 9 வயசுலேருந்து நானும் கோயில் நடத்தி கொண்டு வருகின்றேன். நான் இங்கே வந்து கிட்ட 40 வருஷம் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதை கேட்கட்டுங்க இளைஞர்கள்லாம் கேட்கட்டும். $5 வந்தேன்னா நானும் வந்திருந்து வேணுமெண்டா 8 மணித்தேழம் சம்பாதிச்சுட்டு பேசாமல் நானும் உட்கார்ந்துருக்கலாம் இல்லை. அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சு நான் இறங்கி இருக்கேன், அதை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏதோ இருக்குன்னு சொன்னால் சில பேர் தப்பாக நினைக்க காசு வருதுன்னு, காசு இல்லை காசு வழியிலையும் பேர் செய்யலாம், எந்த இடத்துலன்னு போய் செய்தால் காசு தர போகிறோம் அது இல்லை. இதில் ஒரு நல் வழி இருக்குன்றதை நான் உங்களுடைய மக்களுடைய அன்பு எனக்கு கிடைக்குது, மக்களுக்கு நான் சேவை செய்யக்கூடியதாக இருக்குது, அந்த சேவையினால மக்கள் சந்தோஷப்படுறார்கள். அதை பார்க்கல உங்களுக்குமே ஒரு திருப்தி ஒரு மன நிறைவு. இதுதான் நான் சொல்லவா, இப்போ வேலையில் ஏதாவது ஒரே டென்ஷனாக இருந்த இளம் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா டென்ஷனாக இருக்குது அது இதுன்றாங்க பேசாமல் இப்படி ஒரு வழிபாடுகளில் இறங்கிச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு உற்சாகமும் நல்ல வழியும் கிடைக்கும். கடைசியில் அந்திம காலத்தில் முக்தி என்கின்ற கதவும் திறந்திருக்கும். முக்தியண்டா டபன் நிக்க கூட நாங்கள் சொற்கலோகம் போகிறோம், அதெல்லாம் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்கலாம். உண்மைதான், இது என்னுடைய சொந்த கருத்து, இது நான் சொன்னதும் இல்லை, என்னை விட முன்னுக்கு வாழ்ந்த பெரியவர்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இப்போ வளர்ந்து வர்ற பிள்ளைகள் எந்த இப்போ சமயம் மாறணும் இல்லையா, எந்தெந்த அவைகள் சமயத்தில் இருக்கிறோமோ அவைகள் அந்தந்த சமய மூலமும் தங்களை வளர்த்து கொள்ளவும் தங்களை வழி நடத்தவும் தங்களுடைய அறிவை இன்னொருத்தருக்கு போட்டக்கூடிய மாதிரி வளர்ச்சி அடைய வேணுமென்றதான் என்னுடைய விருப்பமும். அப்படி வர வேணுமென்றதான் இப்போ இன்னொரு கலாச்சாரத்தில் இன்னொரு சமய இன்னொரு புது கலாச்சாரம் புது மக்கள் அப்படி இடைக்குள்ள வாழைக்குள்ளே அவையல்கிட்ட கஷ்டமே எனக்கு புரியுது. அப்படி இருந்தும் அவைகளை என்னென்ன திசை என்னென்ன இதுகளை காட்டி என்னென்ன முறைகளை காட்டி அவைகளை இப்படி ஒரு நல்ல எங்களோட பண்பாடு எங்களோட கலாச்சாரம் அழிஞ்சு போகாமல் காப்பாற்றலாம் ஐயா, என்னென்ன விஷயத்தை முன் கொண்டு வரலாம் பிள்ளைகளுக்கு? முறைகள் என்று சொல்கிற பொழுது தங்கச்சி, எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு முறைகள் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு நாட்டுக்கு ஒரு தேசாச்சாரம் என்று இருக்குது. அது எல்லாத்தையும் இப்போ நான் என்னுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்கும், ஆராத்தி எடுக்கிறது ஒரு இடத்து அர்ச்சனை செய்கிற வித்தியாசங்கள் இருக்குது. அதை கொண்டு நான் பொதுவில் கொண்டு சொல்லக்கூடாது. ஆனால் இந்து மதம் எங்களுக்கு என்ன சொல்லி இருக்குது என்றதை மட்டும் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது உங்களை எப்படி சொல்லுதுன்னு சொல்லினா, உன்னுடைய கடமையை செய், உன்னுடைய மூதாதைகள் செய்த செயலை நீ தொடர்ந்து செய், அதை கைவிடாதே அப்படின்னு தான் அது கூடிய. தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் நிறைய நடக்குது, அந்த மாந்திரிகம் அது இது இது இதெல்லாம் வந்து இங்கே எங்களோட ஆன்மீக வழிபாடு அங்கே பெருசாக இடம் இல்லை. அது ஒரு டைலாக இருக்குது, அது வேறு சமாச்சாரம். பட் என்ன சொல்லுது, நீ என்னென்றாலும் செய், என்னை ஒரு சனமாவது இணை இணைத்தால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். கடைசியில் அர்ச்சனனுக்கு கீதையில் பகவான் சொல்கிற பொழுது கூட என்ன நீ சரணடை உடனே நான் காப்பாற்றுகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சிம்பிள், இதுக்கே நீங்கள் யோசிக்கணும் இந்த வழி நல்லதா அந்த வழி கட்டதா இல்லை, கடவுளை போய் ஒன்றும் இல்லை. அப்பா நீ என்னை படைச்சிருக்கிறாய், இந்த கையாளை தந்திருக்கிறாய், நல்ல வேலையை தந்திருக்கிற சந்தோஷம், நான் போயிட்டு வரேன், எனக்கு போகிற வழியில் ஒரு ஆபத்து இல்லாமல் பார்த்துக்கணும், இதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது
நீங்கள் நெத்தியில் வீவுதிட்டால் தான் இந்து, பொட்டு வச்சா தான் இந்து அப்படின்னு, அதெல்லாம் ஒரு சிம்பிள். ஒரு ஒரு வேறு நாட்டவன் பார்க்குற பொழுது நான் இன்னார் ரெண்டு சொல்லி, இப்போ வேலை செய்கிற இடங்கள்ல சில கேப்பினா இந்த பொட்டு சிவப்பு பொட்டு வச்சுருக்கிறீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்ட்டு கேப்பினான். அப்போ நான் சொன்னேன், அது நான் கல்யாணம் கட்டிக்கிட்டேன் என்றதுக்கு ஒரு அடையாளம் தான் அது. இங்கேயும் ஒரு இது இருக்குது, சிவப்பு பொட்டு வச்சவ எல்லாம் கல்யாணம் கட்டினதா இல்லை, அப்போ எங்கே பொட்டு வச்சால் அவள் கல்யாணம் கட்டினதை நீங்கள் கணக்கில் எடுக்கவும். ஆமாம், இந்த வடையில் பொட்டு வச்சால்தான் அவள் தாலி கட்டினவள் இங்கே, இங்கே பொட்டு வைக்காமல் இங்கே மட்டும் பொட்டு வச்சு கொண்டு தாலியை வச்சு கொண்டு போனால் உண்மையாக அவள் படித்த ஹிந்துவுக்கு வந்து இவள் கல்யாணம் கட்டே இல்லை. இல்லை உண்மையில் இப்போ எங்கட மாதிரி, இப்போ நான் கூட இப்போ இதில் ரெண்டு இடம் வைக்கிறது, ஒரு கோயிலுக்கு ஒரு கல்யாண வீடு வைக்க கோயிலுக்கு, ஓ மற்றது ஒரு கொண்டாட்டங்களை போய்க்கல மேலேயும் வச்சு தண்ணு கொண்டு போகிறேன், ஒரு வேலை இடத்தண்டில் நெத்தியில் மட்டும் ஆனாவைக்கு சொல்லிக்கொள்கிறேன், கல்யாணம் கட்டினது கடையாளம் கருப்பு போட்டோ கலர் போட்டு வச்சால் அவை இன்னும் கல்யாணம் கட்டே இல்லைன்றது அர்த்தம். இப்போ சமயத்திலே ஐயா ரெண்டு, அதாவது நெத்தியிலையும் வைத்து உச்சியிலையும் வைக்க வேணுமா? நிச்சயமா, கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இது என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களோட மதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வடிகளை பொட்டு வச்சவள்லாம் திருமணம் ஆனவள்ன்றது அர்த்தம், இங்கே பொட்டு வச்சவளெல்லாம் திருமணம் ஆ, இது வந்து நம்ம சமயாச்சாரம் படி கோயிலுக்கு போனால் அது ஒரு சின்னம். அப்போ இதுதான் தாலி கட்டினவள் வச்சவன்னு சொல்லி சொன்னால் இது பிழைச்சி போயிடும். அப்போ இது ரெண்டும் வைக்க விடுமான்னு சொல்லி சொன்னால், இது ஒன்று வச்சாலே பொம்பளைகள் வச்சாலே தெரியும் இவள் ஹிந்து தான் தான் தெரியும், அதோட ரெண்டும் இங்கேயே வந்துடுது, ஹிந்து தாலி தாலி கட்டினதாண்டு இங்கே வைக்கத்தான் போகணும்னு கட்டாயம் வந்து இல்லை. ஓகே, கோயிலுக்கு போகிற பொழுது இங்கே நாங்கள் வைக்கத்தான் போகணும். ஆமாம், கோயிலுக்கு போய்க்கலாம் எப்போவோ இது வச்சு வச்சுக்கொண்டு தான் வர்றதாவது சரி ஐயா. ஆமாம் ஆமாம், தான் நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நான் சொல்லிக்கொண்டே வருகின்றேன் பதில். இதை ஏன் ஒரே அடியாக நான் சொல்லலைன்னு சொல்லி சொன்னால், ஒரே அடியாக சொன்னால் அவர்களுக்கு கிளியர் பண்ணப்படாது, அவர்கள் இது நாங்கள் இதை திணிக்கிற மாதிரி போன்றதுக்காக தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு சொன்னால், நான் என்னைய உதாரணம் காட்டுறேன் என்னதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், நானும் இளைஞர்களாக தான் வந்தேன் நான் இங்கேன்றதுக்காக சொல்ல, நானும் ஒரு இளைஞனாக வந்து இந்த நோத்தையும் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நான் ஒரு முட்டாளன்று நீங்கள் நினைக்கவும் கூடாது, இளைஞர்களோ யுவதிகளோ நினைக்கக்கூடாது. அப்போ அதுக்காக நான் உயர்ந்தவன்ட்டு நீங்கள் ஒன்றும் கற்பனையும் பண்ண வேண்டாம். அதாவது வந்து இந்த வழி நல்லதுன்று நான் நினச்சி இந்த வழியின் வழியாக போகிறேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, சந்தோஷமாக இருக்கேன், கடவுளும் என்ன காப்பாற்று. அப்போ அதுக்காக நீங்கள் கடவுளை கும்பிடாதவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறாருன்னு நான் சொல்லாமல் வரையில, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எனக்கும் கஷ்டம் இருக்குது தான். பட் நாங்கள் எப்படி ஒரு கடலில் போகிற பொழுது நான் நீந்தி போவேன் நினைக்கிறோமோ அது முட்டாள்தனம். வாழ்க்கை என்பது ஒரு பெருங்கடல், பெருங்கடல். இப்போ 18 வயது பிள்ளைக்கு தெரியாது அது கரையில் நிற்குது, எங்கே நல்லா கடை கரையில் நிற்குது, அது அலையை பார்த்து ரசிச்சு கொண்டு நிற்குது. ஆனால் இறங்குற காலம் ஒன்று வரும், இறங்கின உடனே தெரியும் அப்போ அந்த நேரம் வந்து இந்த 18 வயது வரைக்கும் செய்த புண்ணியம் தான் நாங்கள் காப்பாற்றும். அப்போ அதனால இந்த பிள்ளைகள் என்ன செய்ய விடணும்னு சொல்லி சொன்னால், என்ன பொறுத்தவரை ஏன் நீங்கள் மருத்துவத்திலே பாருங்க சொல்கிறார்கள், நீங்கள் 18 வயது வரைக்கும் சாப்பிட்ற சாப்பாடு தான் முட்டிக்கு இதுகளுக்கெல்லாம் அந்த பிழத்தை கொடுக்குது, அதனால 18 வயது வரைக்கும் நீங்க நல்லதா சாப்பிடுங்கன்னு சொல்றாங்களா இல்லையா? பாருங்க எங்க இந்த வருது, 18 எவ்வளவு தூரம் பொருந்தது, அதாவது அத்திவாரம் சரியா இருந்தா தான் வீடு இதா இருக்கும்ன்ற மாதிரி ஆரம்ப சாப்பாடு கவலை. இது தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க, அஞ்சுல வளையாது 50ல வளையாதுன்னு சொல்லி. அப்ப சின்ன வயசுல இருந்து நாங்கள் இந்த பக்தி, முதல்ல பக்தி இருக்கும், பக்தி என்ன எப்படி பெரியவர்களை மதித்தல், பக்தி என்ன சில பேர் என்ன நினைக்கிறார்கள், வேட்டி கட்டணும், பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், கோயிலுக்கு போகணும், அது ஒரு நான் முதலில் சொன்ன மாதிரி ஒரு சின்னங்கள் சம்பிரதாயங்கள், இன்னார் எங்களோட நாட்டவர்கள் இந்தியர்கள் இலங்கையர்கள் என்று கண்டுபிடிக்கிறது, போலீஸ் ஆமி நேவி என்று கண்டுபிடிக்கல, அது யூனிஃபார்ம் இருக்கு, அது அதுவும் வேணும் கட்டாயம். இப்போ நீங்கள் சின்ன சின்னத்தை ஏன் போடணும்னு சில பேர் கேட்பாங்க, சின்னம் போட்டால் உங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கோம், அந்தந்த அதுக்குள்ளேயே நிற்பான், அந்த கட்டுக்குள்ளேயே நிற்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் பொம்பளை பிள்ளை, நீங்கள் சாரி கட்டி கொண்டு பாருங்க நல்லா பூவெல்லாம் வச்சுக்கொண்டு நீங்கள் போய் மீன் கிடைக்கணுடைய விரும்ப மாட்டோம், இல்லை இல்லை அது அது கவனிச்சிருக்கிறோம் கூடுதலாக, ஒரு சாரி கட்டைக்குள்ளே ஒரு புரிம்பான ஒரு உணர்வு, ஒரு அடக்கம், ஒரு பணிவு கோமன்னு சொல்லி அட்லீஸ்ட் எங்களோட நெத்தில ஒரு வீபதி இருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னா, அந்த போகக்கூடாத போறதுக்கு அது ஒரு தடை பண்ணும், உண்மை அப்ப நல்ல வழியில கொண்டு போகும். இதுதான் அந்த சின்னங்கள், அப்ப சின்னங்களே நம்ம காப்பாற்றுமெண்ட் அல்ல, ஆனால் உயர்ந்து பார்த்தா சின்னங்கள் தான் எங்களை காப்பாற்றும் கடைசி வரைக்கும் பார்த்தா. இப்ப உதாரணத்துக்கு என்ன பாருங்க, நான் இந்த யூனிவோட போறேன்னு வச்சுக்கொள்ளும், நான் போய் நேரம் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போவேனா, அல்லது பார்த்து கொண்டு இருக்கிறவன் தான் என்ன சும்மா இருப்பானா, என்ன சாமி வந்துட்டு சாப்பிட அப்படின்னு சொல்லி, அதை விட உங்களுக்குமே நான் இந்த இடத்துல நிக்க வேணும் இப்படியா இருக்க வேணும் யூனிஃபார்ம் எவ்வளவு தூரம் எங்களை காப்பாற்றுறதுன்னு பாருங்க. அப்ப எல்லாமே
ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் எங்களை காப்பாற்றி நல்வழிக்கு கொடுக்கறதுக்கு தான் இந்து மதம் எடுத்த முயற்சி என்றால் ஏராளம் ஏராளம். நான் படித்ததோடு இந்தளவு தான். அது எடுத்திருக்கிற முயற்சி மனிதனும் மனிதனாக இருன்னு தான் சொல்லுது. நீ மதத்தில் சொல்லல, மனிதனாக இரு. ஏன் இப்போ இதே பிள்ளைகள் கூட என்ன சொல்லுது, நான் கோயிலுக்கு வரையில அதுக்கு வரையில இதுக்கு வரையில, ஆனால் நான் எல்லாருக்கும் உதவி செய்யறேன்னு சொல்றேன். அதுவும் இந்து மதத்தில் உள்ள ஒன்று தான். அப்ப அந்த பிள்ளை நான் எப்படி சொல்ல முடியும், இந்து மதம் இப்படியான விஷயங்களை தான் ஐயா. நான் அந்த வெளி மக்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ, பிள்ளைகள் சில பேர் சொல்லினேன், நான் இது செய்யறேன்ம்மா இது போதாதா உங்களுக்கு, விரதம் தான் மெட்டதோர்கள் விரதம் பிடிச்சா கட்டாயம் பிடிக்க வேணுமா. அப்போ சில பிள்ளைகள் கேப்பினம், இப்போ எங்களுக்கு தெரியுதோ இன்றைக்கு சுத்தமாக இருங்கோண்டா பிள்ளை விரதம் இருக்க கஷ்டம், வேலை காரணமாகவோ அல்லது இயலாத காரணமோ ஏதோ ஒரு காரணம் அமையுது. விரதம் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சும்மா சாதாரணமான சிம்பிளாக விளங்கப்படுது, ஒரு ஐஸ் கடை இருக்கு, ஐஸ் கடை இருக்குன்னு வச்சு, அறுபது போமாஸ் கடை இருக்குன்னு வச்சு, இல்லைங்க இதை பிள்ளைகளுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஐயா நான் போமாசை பற்றி சொல்ல நினைக்க வேண்டாம். இல்லை இல்லை இலகுவாக எது புரியுமன்றதுக்காக. போமாஸ் கடையில் நெடுக அந்த ஃபெட்டை விட்டு நீங்கள் பொறிச்சு கொண்டு வந்தீங்கன்றா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மிஷினை கழுவாமல் விடுங்க, என்ன நடக்கும்னு பாருங்க. அது அந்த எடுக்கணி எல்லாம் போய் ஃபெட் உழைஞ்சி அதை வந்து அதில் எந்த ஒரு பேக்டீரியன் வர மாட்டேது, கேஸ் உண்டாயிடுச்சுன்ற ஒரு கணக்கு. அப்போ அதனால டெய்லி கழுவ வரும். அது அந்த வயிற்றுக்கும் நீங்கள் டெய்லி மூன்று வேலை சாப்பாட்டை போட்டு எல்லாத்தையும் போட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் பேக்டீரியன் உருவாகும். அப்போ உருவாகி நோய்கள் அதிகரிக்கும். அதுக்குத்தான் விரதத்தை நம்ம முன்னோர்கள் கண்டு வச்சார்கள். கிழமையில் ஒரு நாளைக்காவது விரதம் குறைஞ்ச வச்சு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை பேதி குடி வயிறை கிளீன் பண்ணுறதுக்கு. அப்போ அது அது இப்போ போய் எல்லாரும் வயிற்றை கிளீன் பண்ண இல்லையா, இப்போ கேமரா விட்டு செக் பண்ண இல்லையா, டாமன் ஸ்பீகள் அது அந்த காலத்தில் அதை கண்டு செய்தார்கள். ஆனால் அதில் உள்ள சுகமும் அதில் உள்ள நிவாரணமும் இதில் இல்லை. இப்போ அந்த உடம்பை தூய்மை ஆக்குறதே ஆயுள் வேதத்தில் இருக்குத்தானே ஐயா, அந்த சீரக தண்ணி இதுகள் எல்லாம் குடிக்கிற இது விரதத்தின் நோக்கமே எங்கட உடம்பு புனிதமா தூய்மையா வைத்திருக்கிறதா சொல்ல வர. இன்னொரு ஆழ்ந்த கருத்து இருக்கு, இதையும் பார்க்கணும் நீங்கள் மதி. என்ன சொல்லி சொன்னால், விரதத்தை நீ இருக்கிற பொழுது நீ சும்மா சாப்பிடாம இருந்தா அது பிரயோசனம் இல்லை. கடவுளை நெச்சிக்கொண்டு சாப்பிடாம இருந்தா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு உனக்கு புண்ணியம், ஒரு கல்லில ரெண்டு பங்கு சொல்லுவாங்க. உனக்கு உடம்பு புனிதமாகுது, உடம்பு புனிதமாக இறைவன் நினைக்கிறாய். மூன்றாவது கடைசி காலத்தில் உனக்கு முக்தியும் கிடைக்கும். டெக்னிக்கா நம்ம மதம் கிரியேட் பண்ணிருக்க, இதைத்தான் இந்த பிள்ளைகள் விளங்க வேணும். மற்றபடி இந்த பிள்ளைகளையோ அல்லது உங்களையோ நாங்கள் ஆருமேயே நீங்க தான் பெறணும், இப்படிதான் கும்பிடணும் இருக்குதெல்லாம். ஆனா கட்டுப்பாடுன்றது எங்கள்கிட்ட நிறைய இருக்குது. சோ கட்டுப்பாட்டை மீறினவன் அல்ல கட்டுப்பாட்டுக்கு கட்டுப்படாதவன தள்ளேல, அவனையும் எல்லாமே அணைச்சு நீ இப்படி போறது நல்லதுன்னு தான் சொல்லி கொடுக்குறது அவர் எங்கட சனாதன தர்மம், இந்து தர்மம். இவனையும் கலைக்கிறது அங்க இல்லை. அதனால பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்ல வழி இருக்கு. நானே உங்களுக்கு நல்வழி காட்ட என்னால் முடியும், இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னால் முடியும். ஆனால் அவன் கேள்விகளுக்கு என்னுடைய கேள்விகளை எழுதட்டுக்கும், நல்ல பதில் நான் அவர்களுக்கு தருகிறேன். அவர்கள் அறிஞ்சு நல்ல வழிக்கு போகணுமென்றதான் என்னுடைய ஆசை. இதை எடுத்துக்கொண்டிருக்கிற உங்களுடைய விருப்பம் அதுவாக தான் இருக்கு. அதுதான் உண்மைதான் ஐயா. இதுவரையில் உங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு எப்படி புரியும் அல்லது எப்படி இலகுவான முறையிலையும் உதாரணத்தோடையும் விளக்கம் தந்த உங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்துமே உங்கள்கிட்ட பல கேள்விகளுடன் பிள்ளைகளுடனும் பிள்ளைகள் மூலம் பல கேள்விகளுடனும் உங்களுடன் மீண்டும் மீண்டும் கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பேன். ஆனால் இது இன்றைக்கு இந்த கேள்விக்கு பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி. நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு களைப்பும் வேலையும் இருந்துமே கேட்டவுடனே சரி ஓமண்ட சொல்லி மனம் தளராமல் எனக்கு பதில் அளித்தமைக்கு மிக்க மிக்க நன்றி ஐயா. இன்னும் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்னு சொன்னால், இந்த பிள்ளைகள் வந்து எல்லோருமே நல்ல பிள்ளைகள் தான், உண்மையிலேயே நல்ல பிள்ளைகள். அதுகள் கேள்வி கேள்விக்கு நீங்களோ அல்ல நாங்களோ தக்க பதில் கொடுத்தால் அதுகள் அதுல இருந்து விலத்தவே விலத்தாது, நல்ல ஒழுங்குல போகும். ஆனா நாங்கள் தான் பாதி பேர் அதுல வழி தவிர வைக்கிறோம்னு சொல்லி நினைக்கிறோம். அதுவும் உண்டு, மற்றது நாங்களுமே அவைகள் சரியா இருந்தா கூட பிள்ளையான பார்வையில ஒரு பயத்தின் காரணமாக பார்க்கின்றோம்ன்றதான் நான் நினைக்கிறேன். அதுவும் அப்படி பார்க்க கூடாது. பிள்ளைகளை சுதந்திரமா இயங்க விட வேணும். உண்மையா கேள்விக்கு உங்களுக்கு முடியலன்னா தம்பி ஐயா எனக்கு தெரியல வா நாங்கள் பெரியவர்கிட்ட போய் கேட்போம், அவர் என்ன சொல்றான்னு கேட்போம், அவர் சொல்ற சரி உனக்கும் புரிஞ்சுட்டா எனக்கும் புரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கொண்டு போவோம். அதோட இதெல்லாம் இப்ப தெரியாது, நீ இப்போ இந்த கேள்விலாம் கேட்கறேன்னா நான் சமைச்சு கொண்டிருக்க நடப்பில் கத்தியில காய்கறி விட்டு இப்படி சொன்னா அதுக்கு வெறுப்பு வந்துடும். அதனால நீங்கள்
இதை கேட்டுக்கொண்ட பெற்றோர்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு கோயிலுக்கு மறுபடியும் கோயிலுக்கு வந்த உடனே பார்த்து கேட்டால் இப்பெல்லாம் பேசாமல் இருக்குது, இப்பெல்லாம் கேள்விக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதில் நல்லது, எனக்கும் இது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, பொருள் ஐயாவுக்கு அப்படின்னு சொல்லி அதில் கூட்டி வந்து என்னோட கதைக்கு விடணும், அல்ல எந்த ஐயா பண்ணாலும் அந்த ஐயாமாரோட கதைக்கு விடணும், அவர் சொல்கிறது சரியாக இருக்கலாம் இல்லை பிள்ளையாக இருக்கலாம், அது பேருந்து நீங்கள் விரைவாக பண்ணலாம், முதல்ல அப்படி ஒரு டீலிங்கு கொண்டு போகணும், அப்போ தான் அந்த பிள்ளை சரியென்று போகும். அதை விட்டு போட்டு நீங்கள் முதல்லையே அடக்கி அடக்கி வச்சுட்டு பிறகு ஐயோ எப்படி போச்சு எப்படி போச்சுன்னு சொல்லி சொன்னால் பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் எப்பவுமே கேட்கலாம், அதற்கு தகுந்த விளக்கமும் அதுக்கேற்ற அறிவுரையும் கொடுக்கப்படும் என்று சொல்லி கூறிக்கொண்டும் இன்றைய காணொளி முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். வணக்கம்.